பயிற்சி 9.3 கேள்வி எண் 1 மூன்றாவது கேள்வி. 0 to 1 ரூட் ஆஃப் 1 - x / 1 + x இன்ட்ரு டிஎக்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது சைன் டி அப்படின்னு நாம் எடுத்துக்குவோம். எக்ஸ் சமம் சைன் டி அப்படி நம்ம எடுத்தோம்னா இந்த சைன் இங்கே வரும்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் சமம் டி அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம வகையிட்டோம்னா இங்கே டிஎக்ஸ் கிடச்சிரும். சைன் டியை வகையிடும்போது காஸ் டி இன்ட்ரு டிடி கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த எக்ஸ் எல்லாத்தையுமே டீயில் மாற்ற போகிறோம். அப்போது இந்த லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ் வேல்யூ, அதாவது எக்ஸுக்கு இப்போது 0 - 1 இருக்குது, எக்ஸுக்கு 0 - 1 இருக்குது, நம்ம டீக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும்னு பார்த்துக்கலாம். இப்போது எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணும்போது டீக்கு என்ன கிடைக்கும்னா சைன் இன்வர்ஸ் 0 கிடைக்கும். சைன் இன்வர்ஸ் 0 அப்படிங்கும்போது 0 டிகிரியில் தான் நமக்கு சைன் வந்து 0 ஆகும். அப்போது இதில் வந்து என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். அப்புறம் இதில் 1 போடுவோம், அதாவது சைன் இன்வர்ஸ் 1 கிடைக்கும். சைன் இன்வர்ஸ் 1 அப்படின்னா நமக்கு 90 டிகிரி, அதாவது π/2 தான் சைனுக்கு வந்து 1 வேல்யூ கிடைக்கும். இப்போ இது இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ரல். 0 to 1 ரூட் ஆஃப் 1 - x / 1 + x இன்ட்ரு டிஎக்ஸ் சமம் இன்டெக்ரல். எல்லாத்தையுமே இந்த எக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீக்கு சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 0 to 1 இங்கே டீக்கு வந்து 0 to π/2 இருக்குது. அப்புறம் ரூட் ஆஃப் 1 - x பதிலாக வந்து நம்ம சைன் டி எடுத்தோம், அதை அப்ளை பண்ணிக்கலாம். பை 1 + sin t. அப்புறம் என்ன இருக்குன்னா டிஎக்ஸ். டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம்னா காஸ் டி டிடி. இப்போ எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம்னா இன்டெக்ரல் 0 to π/2 ரூட் ஆஃப் 1 - sin t / 1 + sin t. இங்கே பகுதியில் 1 + sin t இருக்கிறதுனால இதை வந்து ஒரு 1 - sin t பகுதி தொகுதி ரெண்டையுமே நாம் பெருக்கிக்க போகிறோம். இன்டு காஸ் டி டிடி. இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி கிடைக்கும்னா இன்டெக்ரல் 0 to π/2 ரூட் ஆஃப் இது ரெண்டும் எப்படி மாறிடும்னா 1 - sin t த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். பகுதியில் வந்து இது a + b இன்ட்டு a - b ஃபார்மில் இருக்குது. அப்போ a² - b² எழுதலாம். 1² - sin²t இன்ட்டு காஸ் டி டிடி. இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இன்டெக்ரல் 0 to π/2 ரூட் ஆஃப் 1 - sin t த ஹோல் ஸ்கொயர் பை 1² வந்து 1 ஆயிரும். 1 - sin²t வந்து cos²t இன்டு காஸ் டி டிடி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் இன்டெக்ரல் 0 to π/2 இதில் வந்து ரூட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் உள்ளாடி. அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி 1 - sin t / cos t இன்டு காஸ் டி டிடி. இந்த காஸ் டி இந்த காஸ் டி வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்டெக்ரல் 0 to π/2 1 - sin t / dt கிடைக்கும். இப்போ இதை இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். இப்போ 1 இன்டெக்ரேட் பண்ணும்போது நமக்கு t கிடைக்கும். மைனஸ் சைன் டியை இன்டெக்ரேட் பண்ணால் மைனஸ் காஸ் டி. அப்போ இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் காஸ் டி. இப்போ இதில் லிமிட் வந்து 0 to π/2. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து என்ன கிடச்சிரும்னா π/2 + cos π/2. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டோம். இனி மைனஸ் போட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். t இருக்க பிளேஸில் 0 + cos 0.
இப்போ இதில் என்ன வந்துடும்னா பை பை டூ, காஸ் பை பை டூ உடைய மதிப்பு ஜீரோ, காஸ் 90 டிகிரி வந்து ஜீரோ, மைனஸ் இது ஜீரோவாயிரும், காஸ் ஜீரோ உடைய மதிப்பு வந்து ஒன்று. அப்போ லாஸ்ட் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா பை பை டூ மைனஸ் ஒன்று, இதுதான் நமக்கு தேவையான ஐயுடைய மதிப்பு.